ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எம் கார்த்திக் துருவ மேடம் இருந்து ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பாலிட்டியில் சட்டமன்றம் அப்படின்ற லெசன் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன் ஸோ இந்த லெசனை ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா மத்திய அரசில் இருக்கக்கூடிய சட்டமன்றம்னால் என்ன மாநில அரசில் இருக்கக்கூடிய சட்டமன்றம்னால் என்ன அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம் முக்கியமாக மாணவர்களுக்காக தான் அந்த லெசனே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சமூகம் வந்து எப்படி இருக்குது நம்ம அரசியலில் நடக்கக்கூடிய தினசரி நிகழ்வுகள் வந்து என்ன அதில் சட்டமன்றத்தோட பங்களிப்பு வந்து என்ன அது மட்டும் இல்லாமல் நம்ம அரசியல் கட்டமைப்பு வந்து எப்படி இருக்குது தேர்தல் வந்து எப்படி நடக்குது தேர்தல் நடைமுறைகள்லாம் என்ன நம்ம மத்திய அரசு மாநில அரசு இரு சட்டமன்றங்களுக்கும் உண்டான வேறுபாடுகள் வந்து என்ன இது எல்லாமே இந்த லெசனில் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன் இந்த ஒரு வீடியோ பதிவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சட்டமன்றம்னால் என்னென்னு தெல்லு தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் ஓகேங்களா ஸோ இந்த லெசனை பொறுத்தவரையும் ஒன்றுமே கிடையாது ஸோ அரசில் சட்டமன்றம் அப்படின்னா என்னென்னா நாடாளுமன்றம் தான் ஓகேங்களா ஸோ இந்த நாடாளுமன்றத்தில் இரண்டு அவைகள் இருக்குது மாநிலங்களவை மக்களவை ஸோ இதை பற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெசனில் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி மாநில அரசை பொறுத்தவரையும் தான் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு அவைகள் இருக்குது சட்ட மேலவை சட்டமன்ற பேரவை ஸோ இதை பத்தி ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி தான் இந்த லெசனில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து நடுவணில் சட்டமன்றம் அப்படின்னா என்னென்ன கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்றிய சட்டமன்றம் அதாவது நடுவணு சட்டமன்றம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது நாடாளுமன்றம் தான் ஸோ நாடாளுமன்றத்துல இரண்டு அவைகள் இருக்கும் மக்களவை மாநிலங்களவை ஸோ அந்த மக்களவையோட செயல்பாடுகள்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் சபாநாயகரோட பங்கு அவருடைய பொறுப்புகள் வந்து என்னென்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதே மாதிரி மாநிலங்களவை மாநிலங்களவையோட செயல்பாடுகள் வந்து என்னென்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதே மாதிரி மக்களவை மாநிலங்களவை அதனுடைய அதிகாரங்கள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் மக்களவை மாநிலங்களவை இது ரெண்டுக்கும் சமநிலையில் இருக்கக்கூடிய இடங்கள் அதே மாதிரி சமமற்ற நிலையில் இருக்கக்கூடிய இடங்கள் அது என்னன்னு சொல்லி பார்ப்போம் அதுக்கப்புறம் மாநிலங்களவையோட சிறப்பு அதிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் அதுக்கப்புறம் சட்டம் இயற்றும் நடைமுறைகள் சட்டம் வந்து கொண்டு வராங்கள ஸோ அதற்குண்டான நடைமுறைகள் அதே மாதிரி சட்டமன்றத்தோட அதிகாரம் அதனுடைய செயல்பாடுகள் வந்து என்ன அதே மாதிரி சட்ட திருத்தம் வந்து பண்ணுறாங்கள்ல ஸோ அதற்குண்டான நடைமுறைகள் என்ன வழிமுறைகள் என்ன அதுக்கப்புறம் சட்ட திருத்தத்தோட வகைகள் வந்து பார்க்கணும் அதுக்கப்புறம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான அதிகாரங்களும் அவங்களுக்கு உண்டான சிறப்பு உரிமைகளும் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடுவண் அரசு சட்டமன்றத்தில் நம்ம பார்க்கக்கூடியது அதே மாதிரி மாநில சட்டமன்றத்தில் என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாநில சட்டமன்றத்தோட கட்டமைப்பு அதனுடைய அதிகாரம் அதனுடைய செயல்பாடுகள் வந்து என்ன அதே மாதிரி மாநில அரசை பொறுத்தவரையும் மாநில சட்டமன்றத்தில் சட்ட மேலவை சட்டமன்ற பேரவை இருக்கும் ஸோ நம்ம தமிழ்நாடு பொறுத்தவரையும் சட்ட மேலவை அப்படிங்கிறது கிடையாது அதை நீக்கிட்டாங்க ஸோ சட்டமன்ற பேரவை தான் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் வந்து இருப்பார் ஸோ அந்த முதலமைச்சர் தலைமையில் இருக்கக்கூடிய அமைச்சரவை குழு அப்படின்னா என்ன ஸோ முதலமைச்சரோட நிலை அவருடைய அதிகாரங்கள் அவருடைய பணிகள் வந்து என்னென்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதே மாநில அமைச்சர்கள் குழு அது சம்பந்தமாகவும் அதே மாதிரி மாநில அமைச்சரவையின் பதவிகாலம் அதை பற்றியும் அதே மாதிரி மாநில சட்டமன்றத்தின் குழுக்கள் மற்றும் அதிகாரங்கள் ஸோ அதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா மாநில சட்டமன்றத்தில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இவ்வளோ தான் இந்த லெசனை பொறுத்தவரையும் மத்திய அரசில் இருக்கக்கூடிய சட்டமன்றம்னா என்ன அதே மாதிரி மாநில அரசில் இருக்கக்கூடிய சட்டமன்றம்னால் என்ன ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஓகே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ரெண்டு தேர்தல் வந்து ரொம்ப முக்கியமான தேர்தல் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா ஒன்று வந்து நாடாளுமன்ற தேர்தல் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்ற தேர்தல் ஓகேங்களா நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறது எதற்காக நடக்குதுன்னா பிரதமரை தேர்ந்தெடுக்கிறதுக்காக நடக்குது ஓகேங்களா சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறதுக்காக நடக்குது ஓகேங்களா ஓகே அதே மாதிரி நாடாளுமன்றம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா நாடாளுமன்றத்தை இரண்டாக பிரிக்கிறாங்க ஒன்று வந்து மக்களவை மாநிலங்களவை ஓகேங்களா மக்களவையில் யார் இருப்பாங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தான் வந்து பார்த்திங்கன்னா மக்களவையில் இருப்பாங்க ஓகேங்களா நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது அப்படின்னா மக்களால் ஓட்டு போட்டு ஜெயிக்கிற நபர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா மக்களவையில் இருப்பாங்க ஓகேங்களா ஓகே மாநிலங்களவையில் யார் இருப்பாங்க சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தான் வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களவையில் இருப்பாங்க ஓகேங்களா ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்கள்ல அவங்களால் தேர்ந்தெடுக்கப்படுற நபர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா மாநிலங்களவையில் இருப்பாங்க ஓகேங்களா ஸோ இதை கிளியர் ஆகிக்கோங்க அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தான் மக்களவையில் இருப்பாங்க ஒவ்வொரு சட்டமன்றம் ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுற நபர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா மாநிலங்களவையில் இருப்பாங்க சரிங்களா ஓகே சார் அமைச்சர்கள்லாம் யார் ஓகேங்களா இங்கே நாடாளுமன்ற உறுப்பினர்கள்னு சொல்கிறோம் இங்கே அமைச்சர்கள்னு யாரை சொல்வீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாஜக காங்கிரஸ் கட்சி இரு கட்சிகள் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பாஜக வந்து நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சிடுறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதியில் ஒரு முந்நூற்றி முப்பது தொகுதி ஜெயிச்சிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க தான் மெஜாரிட்டியாக இருக்காங்க ஸோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி அமைப்பாங்க இப்போ பிரதமர் வந்து நரேந்திர மோடி தான் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி அமைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் என்ன பண்ணுவார் அமைச்சர்களை தேர்ந்தெடுப்பார் எப்படி தேர்ந்தெடுப்பார் மக்களவை மாநிலங்களவை இது ரெண்டு அவையிலே இருக்கக்கூடிய இருந்து ஒரு குறிப்பிட்ட நபர்களை வந்து என்ன பண்ணுவாங்க அமைச்சர்களாக தேர்ந்தெடுப்பாங்க புரியுதுங்களா அதே மாதிரி தேர்ந்தெடுக்கப்படுற அமைச்சர்கள் இருக்காங்கள்ல அவங்களுக்கு துறைகள் வந்து ஒதுக்குவாங்க உதாரணத்துக்கு கல்வித்துறை இராணுவ துறை ரயில்வே துறை இது மாதிரி துறைகளை வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர்களுக்கு ஒதுக்குவாங்க புரியுதுங்களா அதே மாதிரி ஒரே அமைச்சருக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு துறைகளை கூட ஒதுக்குவாங்க புரியுதுங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர்களுக்கு உண்டான தகுதி சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சட்டத்தை கொண்டு வரணும்னாலும் சரி ஒரு சட்டத்தை நீக்கணும்னாலும் சரி ஏதாவது ஒரு சட்டத்தை திருத்தம் செய்யணுனாலும் சரி ஓகேங்களா மக்களவையிலையும் மாநிலங்களவையிலையும் கலந்து பேசுவாங்க ஓகேங்களா அவங்க ஒரு முடிவு எடுத்து என்ன பண்ணுவாங்க பிரதமர் மூலியமாக குடியரசுத் தலைவர்கிட்ட ஒப்புதலுக்கு அனுப்புவாங்க ஓகேங்களா ஒரு மசோதாவை தயார் செஞ்சு குடியரசுத் தலைவருக்கு ஒப்புதல் வந்து கேட்பாங்க குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்தா மட்டும்தான் அந்த சட்டம் சட்டமாக முடியும் அப்படின்னா புதுசாக ஒரு சட்டத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னா சட்டத்தை திருத்தம் செய்ய முடியும் ஓகேங்களா எதுவாக இருந்தாலும் சரி குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்தால் மட்டும்தான் அந்த சட்டம் நிறைவேற்றப்படும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றம் ஓகேங்களா ஓகே நம்ம இதுவரையும் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றம்னா என்னென்னு சொல்லி பார்த்தோம் அதாவது மத்திய அரசுனா என்னென்னு சொல்லி பார்த்தோம் ஸோ அதையும் சட்டமன்றத்தையும் அதாவது மாநில அரசில் இருக்கக்கூடிய சட்டமன்றத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கம்பேர் பண்ண போகிறோம் ஓகேங்களா மத்திய அரசில் இருக்கக்கூடிய நாடாளுமன்றம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா மாநில அரசில் வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா நாடாளுமன்றத்தில் மக்களவை மாநிலங்களவை அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே சட்டமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா கீழவை மேலவை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் கீழவை மட்டும்தான் இருக்குது மேலவை வந்து கிடையாது ஓகேங்களா ஒரு சில மாநிலங்களில் மட்டும்தான் மேலவை இருக்குது அது நம்ம மாநில அரசு பார்க்கும்போது அது பார்க்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசை பொறுத்தவரையும் இங்கே குடியரசுத் தலைவர் மாநில அரசை பொறுத்தவரையும் இங்கே ஆளுநர் அதே மாதிரி இங்கே மத்திய அரசை பொறுத்தவரையும் பிரதமர் ஓகேங்களா மாநில அரசை பொறுத்தவரையும் முதலமைச்சர் நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடியவர்களை அதாவது மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர்களை வந்து என்ன சொல்லுவாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள்னு சொல்லுவாங்க சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய நபர்களை சட்டமன்ற உறுப்பினர்கள்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அதே மாதிரி மத்திய அரசில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூற்றி நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் யார் மெஜாரிட்டியாக அதிகமாக வராங்களோ அவங்க தான் அங்கே ஆட்சி அமைப்பாங்க அதே மாதிரி நம்ம மாநில அரசில் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் யார் மெஜாரிட்டியாக வராங்களோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்பாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சட்டமன்றம் ஓகேங்களா அதாவது மத்திய அரசை பொறுத்தவரையும் சட்டமன்றம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நாடாளுமன்றம் தான் ஓகேங்களா நம்ம ஸ்டார்டிங் பார்த்த மாதிரி நாடாளுமன்றத்தை எப்படி பிரிக்கிறாங்க ரெண்டாக பிரிக்கிறாங்க அதாவது மக்களவை மாநிலங்களவை அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க இல்லைனா லோக்சபா ராஜ்யசபா அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு மக்களவை பற்றி பார்த்தலாம் மக்களவையில் அதிகபட்ச உறுப்பினர்கள் எண்ணிக்கை வந்து எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர் ஓகேங்களா மக்களவையில் அதிகபட்ச உறுப்பினர்கள் வந்து எவ்வளோ இருக்கலாம் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர் இருக்கலாம் சரிங்களா ஆனால் தற்போது இப்போ இருக்கக்கூடிய மக்களவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மாநிலங்களையும் யூனியன் பிரதேசத்தையும் சேர்த்து ஐநூற்றி நாற்பத்தி மூணு பேர் இருக்காங்க ஓகேங்களா இப்போ இருக்கக்கூடிய நபர்கள் வந்து எத்தனை பேர் இருக்காங்க ஐநூற்றி நாற்பத்தி மூணு பேர் மாநிலத்தையும் யூனியன் பிரதேசத்தையும் சேர்த்து ஓகேங்களா அதே மாதிரி ரெண்டு உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் வந்து நியமிப்பார் ரெண்டு ஆங்கிலோ இந்தியனை வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து நியமிப்பார் ஆனால் இந்த ரெண்டு உறுப்பினர்கள் இருக்காங்க பார்த்திங்களா குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுற ஆங்கிலோ இந்தியன் இதை வந்து நீக்கிட்டாங்க எப்போ ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி நான்காவது சட்ட திருத்தத்தின்படி இது நீக்கப்பட்டது இது நோட் பண்ணிங்க இது புக்கில் இருக்காது கண்டிப்பாக வரக்கூடிய எக்ஸாமில் இது இருக்கும் இந்த கேள்வி கண்டிப்பாக இருக்கும் ஓகேங்களா அதனால் இதை நோட் பண்ணிங்க ஏன்னா இது அப்டேட்டான விஷயம் இது புக்கில் வந்து இருக்காது ஓகேங்களா நூற்றி நான்காவது சட்ட திருத்தத்தின்படி ரெண்டு உறுப்பினர்களை மக்களவைக்கு நியமிப்பார் ஓகேங்களா யார் குடியரசுத் தலைவர் ஓகேங்களா இதை வந்து இப்போ நீக்கிட்டாங்க சரிங்களா நோட் பண்ணிங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா ஸோ இப்போ இருக்கக்கூடிய மக்களவை உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா ஐநூற்றி நாற்பத்தி மூணு பேர் ஓகேங்களா ஓகே அதுக்கப்புறம் நிறையா பேருக்கு உண்டான சந்தேகம் வந்து என்னன்னா நாடாளுமன்ற தேர்தல் நடக்குதுல்ல அதில் மக்களவை தேர்தல் வந்து நடக்கும் அப்போ மக்களவை பிரதிநிதிகளை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறையா பேருக்கு வந்து சந்தேகம் வந்து இருக்கும் ஓகேங்களா அதிகபட்ச உறுப்பினர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர் தான் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஆனால் தற்போது வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி மூணு பேர் இருக்காங்க ஓகேங்களா இதை வந்து எப்படி கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ நம்ம நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாநிலங்கள் இருக்கு ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்கக்கூடிய மக்கள் தொகை அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த தொகுதிகளை வந்து பிரிக்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேசத்தில் வந்து பார்த்திங்கன்னா எண்பது தொகுதி வந்து பிரிச்சுருக்காங்க அப்போ மக்கள் தொகை வந்து அங்கே அதிகமாக இருக்கிறதுனால அங்கே எண்பது தொகுதிகளாக ஆகியிருக்காங்க ஓகேங்களா அதே மாதிரி மகாராஷ்ட்ரால நாற்பத்தி எட்டு வெஸ்ட் பெங்காலில் நாற்பத்தி ரெண்டு பீகாரில் நாற்பது தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒம்போது ஓகேங்களா அந்த மக்கள் தொகை அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த தொகுதிகளை பிரிக்கிறாங்க ஓகேங்களா ஸோ எல்லா மாநிலங்களையும் நம்ம கணக்கு போட்டு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி மூன்று உறுப்பினர்கள் இருப்பாங்க அப்போ ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிகள் வந்து இருக்கும் புரியுதுங்களா ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் போட்டு குழப்பிக்கிறாங்க ஓகேங்களா நல்லா தெரிஞ்சுக்கோங்க நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறது தனி சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது தனி இப்போ உதாரணத்துக்கு இப்போ நாடாளுமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் மக்களவை தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எவ்வளோ தொகுதி வந்து ஒதுக்கியிருக்காங்க தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஒம்பது தொகுதி ஓகேங்களா ஸோ அதில் எல்லா கட்சிகளுமே நிற்பாங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே நிற்பாங்க ஓகேங்களா டிஎம்கே நிற்பாங்க ஏடிஎம்கே நிற்பாங்க பிஜேபி நிற்பாங்க எல்லாருமே நிற்பாங்க ஓகேங்களா அதில் ஜெயிச்சு வரக்கூடிய நபர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாருமே நாடாளுமன்றத்தோட மக்களவை உறுப்பினர்கள் ஓகேங்களா இப்போ டிஎம்கேலேருந்து ஒரு இருபத்தொம்போது பேர் ஜெயிக்கிறாங்களா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தோட மக்களவை உறுப்பினர்கள் அதே மாதிரி ஏடிஎம்கேலேருந்து ஒரு பத்து பேர் ஜெயிக்கிறாங்களா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தோட மக்களவை உறுப்பினர்கள் அந்த ஐநூற்றி நாற்பத்தி மூணு பேரில் வந்துருவாங்க ஓகேங்களா ஓகே அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு ஒரு சந்தேகம் வரும் ஓகேங்களா அதாவது இப்போ டிஎம்கேவில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தொம்போது பேர் ஏடிஎம்கேல பத்து பேர் வந்து மக்களவை அதாவது நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர்களாக ஆகிட்டாங்க எப்போ சார் வந்து மினிஸ்டர் ஆகுறாங்க மினிஸ்டருங்கிற போஸ்ட் வந்து எப்படி கிடைக்கிது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு தேசிய கட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ பிஜேபி காங்கிரஸ் ரெண்டு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் வந்து நடக்குது அதில் பிஜேபியும் காங்கிரஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமமான நிலையில் வந்து இருக்காங்க ஓகேங்களா அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு இருபத்தி ஒம்போது தொகுதி வந்து எக்ஸ்ட்ராவாக தேவைப்படுது ஒன்று வந்து பிஜேபிக்கு தேவைப்படுது அப்படி இல்லைன்னா காங்கிரஸுக்கும் தேவைப்படுது ரெண்டு பேருக்கு யாருக்கு இருபத்தி தொகுதி கிடைக்குதோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி அமைப்பாங்க ஸோ அந்த வகையில் இப்போ டிஎம்கேட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்போது தொகுதி வந்து இருக்குது ஓகேங்களா அந்த டயத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கே வந்து என்ன பண்ணுவாங்க டிமாண்ட் பண்ணுவாங்க எங்களுக்கு இவ்வளோ மினிஸ்டர் பதவி வந்து வேணும் அப்படின்னு சொல்லி பிஜேபிட்டையும் கேட்பாங்க காங்கிரஸ்டையும் கேட்பாங்க யார் ஃபேவர் பண்ணுறாங்களோ ஃபேவராக பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட என்ன பண்ணுவாங்க கூட்டணி அமைச்சுப்பாங்க அப்போ என்ன ஆகும் எந்த கட்சியோட கூட்டணி வச்சுக்கிறாங்களோ அப்போ அவங்க ஜெயிச்சிருவாங்க ஓகேங்களா அது மாதிரி நிறைய தடவை வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து ஜெயிச்சிருக்காங்க ஓகேங்களா ஸோ அப்படி கூட்டணி வச்சு ஜெயிக்கிறப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேலேருந்து இப்போ இருபத்தி ஒம்பது பேரா அதில் ஒரு குறிப்பிட்ட பேரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ்ட்டை கேட்டுக்கொண்டதுனால தான் என்ன பண்ணுவாங்க ரெண்டு பேரும் கூட்டணி அமைச்சிருப்பாங்க அப்படிங்கிறப்ப நம்பளுக்கு நிறையா மினிஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து போவாங்க ஓகேங்களா அப்படிங்கிறப்ப உதாரணத்துக்கு இப்போ மின்சாரத்துறையாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க மின்சாரத்துறை அமைச்சராக நம்ம தமிழ்நாட்டில் உள்ளவரை நியமிக்கிறாங்கன்னா நமக்கு நிறையா மின்சாரத்துறை சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா நிறையா சலுகைகள் வந்து கிடைக்கும் ஓகேங்களா அதற்காக தான் மினிஸ்டர் போஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் புரியுதுங்களா ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா நாடாளுமன்றத்தை பொறுத்தவரையும் இரண்டு அவைகள் ஓகேங்களா மக்களவை மாநிலங்களவை அதில் மக்களவை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா மக்களவையில் அதிகபட்ச உறுப்பினர்கள் வந்து எவ்வளோ இருக்கலாம் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர் இருக்கலாம் ஓகேங்களா தற்போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அதாவது மாநிலங்கள்லையும் யூனியன் பிரதேசத்தையும் சேர்த்து எத்தனை பேர் இருக்காங்க ஐநூற்றி நாற்பத்தி மூணு பேர் இருக்காங்க ஓகேங்களா ரெண்டு உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் அதாவது ரெண்டு ஆங்கிலோ இந்தியனை குடியரசுத் தலைவர் வந்து தேர்ந்தெடுப்பார் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நான்காவது சட்ட திருத்தத்தின்படி என்ன ஆயிடுச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரியில் வந்து பார்த்தீங்கன்னா இதை நீக்கிட்டாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மக்களவை ஓகேங்களா அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மாநிலங்களவை சரிங்களா ஓகே அதுக்கப்புறம் பாருங்கள் மாநிலங்களவை ஓகேங்களா அதாவது ராஜ்யசபா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா மாநிலங்களவை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா அதிகபட்ச உறுப்பினர்களோட எண்ணிக்கை மாநிலங்களவையில் அதிகபட்ச உறுப்பினர்களோட எண்ணிக்கை வந்து எடுத்துக்கிட்டோம்னா இரநூத்தி ஐம்பது பேர் வரை இருக்கலாம் ஓகேங்களா தற்போது உள்ள உறுப்பினர்களோட எண்ணிக்கை வந்து எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு பேர் அதில் இரநூத்தி முப்பத்தி மூணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்கள்ல ஓகேங்களா நம்ம இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுற நபர்கள் தான் அந்த இரநூத்தி முப்பத்தி மூணு பேர் ஓகேங்களா ப்ளஸ் பன்னெண்டு பேர் யாருன்னா குடியரசுத் தலைவரால் தேர்ந்தெடுக்கப்படுற பன்னெண்டு பேர் ஓகேங்களா ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தஞ்சு பேர் வந்து பார்த்தீங்கன்னா தற்போது இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் மாநிலங்களவையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் ஓகேங்களா இதையும் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகை அடிப்படையில் தான் பிரிக்கிறாங்க ஓகேங்களா இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் முப்பத்தி ஒரு நபர்களை வந்து பிரிச்சிருக்காங்க ஓகேங்களா மக்கள் தொகை அடிப்படையில் தான் அதே மாதிரி மகாராஷ்டிராவில் பத்தொம்போது தமிழ்நாட்டிலேருந்து பதினெட்டு வெஸ்ட் பெங்காலில் பதினாறு பீகாரில் பதினாறு ஓகேங்களா அது மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து மாநிலங்களவைக்கு பதினெட்டு பேரை தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்கள்ல அவங்கள்லேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு பதினெட்டு பேரை வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களவைக்கு அனுப்புவாங்க அது மாதிரி ஒவ்வொரு மாநிலங்கள்லேருந்து அனுப்புவாங்க ஸோ அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி மூணு பேர் வந்து தற்போது இருக்காங்க ப்ளஸ் பன்னெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குடியரசுத் தலைவரால் தேர்ந்தெடுக்கப்படுறவங்க ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பத்தஞ்சு பேர் வந்து இப்போதைக்கு மாநிலங்களவையில் இருக்காங்க ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களவை ஓகேங்களா ஓகே இதுவரை நம்ம ஒன்றிய சட்டமன்றம்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஓகேங்களா ஒன்றிய சட்டமன்றம் அப்படிங்கிறது நாடாளுமன்றம் தான் அதே மாதிரி நம்ம நாட்டில் அனைத்து தொகுதியிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்ட ஒரு அமைப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்றம் அப்படிங்கிறது அந்த சட்டமன்றத்தில் தான் ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வரவோ இல்லை ஏதாவது ஒரு சட்டத்தில் வந்து ஏதாவது ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வரணும் அப்படின்னாலும் அந்த சட்டமன்றத்தின் மூலயமா தான் நம்ம செயல்படுத்த முடியும் சரிங்களா அதுக்கப்புறம் ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னாலும் ஒரு சட்டத்தை திருத்தம் செய்யணும் அப்படின்னாலும் அதே மாதிரி ஒரு சட்டத்துக்கு ஒப்புதல் வாங்கணும் அப்படின்னாலும் அதற்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் டிஸ்கஸ் பண்ணணும் ஓகேங்களா அது மக்களவையாக இருந்தாலும் சரி மாநிலங்களவையாக வேணும் சரி டிஸ்கஸ் பண்ணணும் அந்த டிஸ்கஷனுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணாங்க கூட்டத்தொடர் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க ஸோ வருடத்திற்கு மூன்று முறை நாடாளுமன்றத்தில் அந்த கூட்டத்தொடர் வந்து நடக்கும் ஸோ எப்பெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரியிலேருந்து மே மாதம் வரையின் நடக்கும் அதே மாதிரி மழைக்கால கூட்டத்தொடர் அப்படிங்கிறது ஜூலைலேருந்து ஆகஸ்ட் மாதம் அதே மாதிரி குளிர்கால கூட்டத்தொடர் அப்படிங்கிறது நவம்பர்லேருந்து டிசம்பருக்குள்ளே நடக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மூன்று விதமான கூட்டத்தொடர் வந்து நடக்கும் வருடத்திற்கு மூன்று முறை சரிங்களா ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வரணும் அப்படின்னாலும் சரி ஒரு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரணுனாலும் சரி அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சட்டத்துக்கு ஒப்புதல் வாங்கணுன்னாலும் சரி ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுவாங்க சரிங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா நாடாளுமன்றத்திற்கு இரு முக்கியமான அதிகாரங்கள் மற்றும் பணிகள் அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா சட்ட அதிகாரத்தையும் நிதி அதிகாரத்தையும் தான் சொல்கிறாங்க சரிங்களா அதே மாதிரி பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்றத்துலேயும் சரி சட்டமன்றத்துலேயும் சரி முப்பத்தி மூன்று சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்ட முன்வரைவு கொண்டு வராங்க அதாவது ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வரணும் அப்படின்னா அதற்கு முன்னாடி ஒரு சட்ட முன்வரைவு கொண்டு வருவாங்க ஓகேங்களா அதை வந்து மக்களவையிலையும் சரி மாநிலங்களவையிலையும் சரி ரெண்டு இடத்துலையும் ஒப்புதல் வாங்குவாங்க அது ஒப்புதல் வாங்கின பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா அது சட்டமாக கொண்டு வருவாங்க ஓகேங்களா ஸோ அது மாதிரி மாநிலங்களவையில் அதற்குண்டான சட்ட முன்வரைவை நிறைவேற்றினாங்க எப்போ ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த சட்ட முன்வரைவு வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களவையில் நிறைவேற்றினாங்க ஆனால் மக்களவையில் அது நிறைவேற்றப்படலை அதனால் அது சட்டமாக வரலை ஓகேங்களா அதே மாதிரி இந்த முப்பத்தி மூன்று சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கும் சட்ட முன்வரைவை எந்த சட்ட திருத்தத்தின் மூலயமா கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டாவது திருத்த சட்டத்தின் மூலயமா கொண்டு வராங்க ஓகேங்களா அதாவது இந்திய அரசியலமைப்பின் எந்த திருத்த சட்ட முன்வரைவு பொதுவாக பெண்கள் இடஒதுக்கீடு முன்வரைவு என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டாவது திருத்த சட்டம்தான் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் அதுக்கப்புறம் குடியரசு துணைத் தலைவர் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ஸோ இவங்களை பதவி நீக்கம் செய்யும் தீர்மானம் இருக்குல்ல ஸோ அந்த நடைமுறையை என்னன்னு சொல்லி அழைப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பழிச்சாட்டுதல் நடைமுறை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் கூட்டத்தொடர் வந்து நடக்கும் நம்ம ஸ்டார்டிங்கே பார்த்தோம் மூன்று முறை நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அது வந்து பார்த்திங்கன்னா வருடத்திற்கு இரண்டு முறையாவது கண்டிப்பாக நடத்தியிருக்கணும் ஓகேங்களா ஸோ வருடத்திற்கு இரண்டு முறையாவது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வந்து நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஒவ்வொரு வருடமும் நாடாளுமன்றத்தோட முதல் கூட்டத்தொடர் இருக்குல்ல அதனுடைய தொடக்கத்தில் சிறப்புரை ஆற்றிய ஆற்றுபவர் வந்து யாரும் சொல்லி பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் புரியுதுங்களா அதே மாதிரி அந்த அந்த கூட்டத்தொடரில் வந்து பார்த்திங்கன்னா மக்களவையிலையும் சரி மாநிலங்களவைலேயும் சரி மொத்த உறுப்பினர்களோட எண்ணிக்கையில் குறைந்தபட்சம் எத்தனை பங்கு உறுப்பினர்கள் வந்து அந்த கூட்டத்தொடரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பத்தில் ஒரு பங்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த கூட்டத்தொடரில் இருக்கணும் சரிங்களா ஓகே அதுக்கப்புறம் பாருங்கள் மக்களவை மக்களவையை பொறுத்தவரையும் மொத்த உறுப்பினர்களோட எண்ணிக்கை எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ரெண்டுக்கு மிகாமல் இருக்கணும் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தஞ்சு வந்து இருக்காங்க ஸோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களோட எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி மூணு மீதி ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவரால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க ஆனால் அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீக்கிட்டாங்க நூற்றி நான்காவது சட்ட திருத்தத்தின்படி அதை நீக்கிட்டாங்க ஓகேங்களா அதே மாதிரி பெரும்பான்மை வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுவத்தி ரெண்டு இருக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஐநூற்றி நாற்பத்தி மூன்று தொகுதி எலெக்ஷன் வந்து நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இருவேறு கட்சிகள் வந்து போட்டிடுறாங்கன்னா அதில் ஒரு கட்சி கண்டிப்பாக இரநூத்தி தொகுதி கண்டிப்பாக ஜெயிச்சிருக்கணும் ஓகேங்களா இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இருக்கலாம் அதற்கு மேலேயும் இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக இரநூத்தி எழுபத்தி ரெண்டு தொகுதி வந்து ஜெயிச்சிருக்கணும் ஸோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி அமைப்பாங்க ஏன்னா அவங்க தான் பெரும்பான்மை பெற்றுக்கிறதுனால ஓகேங்களா அதே மாதிரி மக்களவையோட காலம் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து ஆண்டுகள் அதே மாதிரி மக்களவை தேர்தலோட உறுப்பினர்கள் இருக்காங்கள ஸோ அந்த உறுப்பினர்களுக்கு எவ்வளோ வயது வரம்பு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இருபத்தி ஐந்து வயது நிரம்பி இருக்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் சபாநாயகர் சபாநாயகர் அப்படின்றவர் மக்களவையை தலைமை தாங்கி நடத்துபவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சபாநாயகர் தான் அதே மாதிரி சபாநாயகரை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க மக்களவை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கிறாங்க அதே மாதிரி சபாநாயகரோட கடமைகள் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ மக்களவையில் இருவேறு கட்சிகள் வந்து இருப்பாங்க ஓகேங்களா ஸோ okay, அவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா கலந்துரையாடுவாங்க ஸோ அதற்கு உதவிகரமாக இருக்கிறது வந்து யாரும் சொல்லி பார்த்தீங்கன்னா சபாநாயகர் தான் ஸோ சபையில் எந்த கேள்வி எழுப்பினாலும் அது சபாநாயகரை நோக்கி தான் அந்த கேள்வி வந்து எழும் ஓகேங்களா ஸோ சபையை வந்து வழி நடத்துறது கலந்துரையாடல் மற்றும் விவாதங்களை நடக்க உதவிகரமாக இருக்கிறது வந்து யாரும் சொல்லி பார்த்தீங்கன்னா சபாநாயகர் தான் ஸோ அதுதான் அவருடைய கடமைகள் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற தொகுதியை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாநிலத்தில் ஆறு சட்டமன்ற தொகுதி இருக்குது பார்த்திங்களா அது அடங்கியது தான் ஒரு நாடாளுமன்ற தொகுதி ஓகேங்களா ஆறு சட்டமன்ற தொகுதி அதாவது மாநிலத்தில் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் அடங்கியது தான் ஒரு நாடாளுமன்ற தொகுதி ஓகேங்களா அதே மாதிரி நாடாளுமன்ற தலைமை செயலகத்தின் நிர்வாகத் தலைவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மக்களவை சபாநாயகர் தான் அதே மாதிரி சபாநாயகரை யார் தேர்ந்தெடுக்கிறாங்க மக்களவை உறுப்பினர்கள் தான் சபாநாயகரை தேர்ந்தெடுக்கிறாங்க அதே மாதிரி நாடாளுமன்ற தலைமை செயலகத்தின் நிர்வாகத் தலைவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மக்களவை சபாநாயகர் தான் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மக்களவையோட விதிமுறைகளை மீறி ஸோ அந்த விதிகளை உதாசீனப்படுத்தினாங்க அப்படின்னா அவங்கள அந்த அவையிலிருந்து வெளியேற்றும் அதிகாரம் வந்து சபாநாயகருக்கு உண்டு இப்போ உதாரணத்துக்கு மக்களவையில் இப்போ இருவேறு கட்சிகள் வந்து இருக்குது அதில் ஒரு கட்சியை சேர்ந்த ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா அந்த அவையோட விதிமுறைகளை மீறி எதுவும் பிரச்சனை பண்ணுறாரு அப்படின்னா அவரை அந்த அவையிலிருந்து வெளியேற்றும் அதிகாரம் வந்து பார்த்திங்கன்னா சபாநாயகருக்கு உண்டு சரிங்களா அதுக்கப்புறம் அமைப்பு அரசியலமைப்பு திருத்த முன்வரைவை அனுமதிப்பதா இல்லையா என்பதை தீர்மானிப்பவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சபாநாயகர் தான் இப்போ உதாரணத்துக்கு ஆல்ரெடி ஒரு சட்டம் வந்து இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா சட்ட திருத்தம் வந்து பண்ண போகிறாங்க ஸோ அதற்குண்டான ஒரு முன்வரைவை வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருப்பாங்க அதை வந்து சபாநாயகிட்ட கொடுப்பாங்க சபாநாயகர் அதை பார்ப்பார் வெரிஃபை பண்ணுவார் ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா மக்களவையிலையும் மாநிலங்களவையிலையும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷன் எடுத்தார் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் மக்களவையிலையும் மாநிலங்களவையிலையும் கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறந்தான் அது வந்து பார்த்திங்கன்னா மக்களவையிலையும் சரி மாநிலங்களவிலையும் சரி ஒப்புதல் வாங்கின பிறகு அது சட்டமாக வரும் சப்போஸ் சபாநாயகர் வந்து பார்த்திங்கன்னா இல்லை இந்த முன்வரைவை வந்து நான் ரிஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாருனா அது மக்களவைக்கும் சரி மாநிலங்களவைக்கும் சரி அது வந்து போகவே போகாது அந்த சட்ட முன்வரைவு போகவே போகாது ஓகேங்களா ஸோ அந்த சட்ட முன்வரைவை அனுமதிப்பதா இல்லையா அப்படின்ற டிசிஷனை சபாநாயகர் வந்து எடுக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாடாளுமன்றத்தின் உரிமைகள் சிறப்பு உரிமைகள் கலந்தாய்வு குழு சிறப்பு குழு ஆலோசனை குழு அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாருக்கு உண்டான உரிமைகளோட பாதுகாவலராக செயல்படக்கூடியவர் வந்து ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சபாநாயகர் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ மக்களவையில் உறுப்பினர்கள் எழுப்பக்கூடிய கேள்விகளாக இருக்கட்டும் அதற்கு அளிக்கக்கூடிய பதிலாக இருக்கட்டும் அதற்கு அளிக்கக்கூடிய விளக்கங்களாக இருக்கட்டும் அது யாரை நோக்கி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சபாநாயகரை நோக்கி தான் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மக்களவையில் இருவேறு கட்சிகள் வந்து இருப்பாங்க ஆளுங்கட்சி இருப்பாங்க எதிர்கட்சி இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஆளுங்கட்சி வந்து எதிர்கட்சியை பார்த்து கேள்வி எழுப்பணும் அப்படின்னா ஸோ ஆளுங்கட்சி டைரெக்டாக வந்து கேள்வி எழுப்ப மாட்டாங்க ஸோ அவங்களுடைய கேள்வியை சபாநாயகர்கிட்ட முன்வைப்பாங்க ஓகேங்களா உடனே சபாநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகிட்ட இது மாதிரி சொல்கிறாங்களே அதற்கு உங்களுடைய பதில் என்ன அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகிட்ட கேட்பாங்க ஸோ அதற்கு வந்து பதில் வந்து எதிர்கட்சி வந்து என்ன பண்ணுவாங்க அவங்களும் சபாநாயகரை முன் வச்சு தான் என்ன பண்ணுவாங்க அந்த கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ உறுப்பினர்கள் எழுப்பும் கேள்விகளாக இருக்கட்டும் அவங்க அளிக்கக்கூடிய பதிலாக இருக்கட்டும் விளக்கங்களாக இருக்கட்டும் அதெல்லாம் யாரை நோக்கி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சபாநாயகரை நோக்கி தான் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி அந்த சமயத்தில் இருவேறு கட்சிகள் இடையே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு வந்து ஏற்படுது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து ஆகுது அப்படின்னா ஸோ அந்த ப்ராப்ளம் நடக்காமல் தடுத்து அதற்கு தலைமை தாங்கக்கூடியவராக இருப்பவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சபாநாயகர் தான் அதே மாதிரி மக்களவையோட எதிர்க்கட்சி தலைவருக்கு அங்கீகாரம் அளிப்பது குறித்து முடிவெடுப்பது வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சபாநாயகர் தான் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்திரெண்டாவது சட்ட திருத்தம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்ட சட்டத்திருத்தத்தின்படி ஒரு உறுப்பினரை கட்சி தாவலின் அடிப்படையில் தகுதி இழப்பு செய்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் வந்து சபாநாயகருக்கு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பத்தி ரெண்டாவது திருத்தம் வந்து சொல்லுது சரிங்களா அதே மாதிரி ஜவஹர்லால் நேரு சபாநாயகரை பற்றி என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சபாநாயகர் அப்படின்றவர் நாடாளுமன்றத்தோட பிரதிநிதியாக இருக்காரு ஸோ அந்த மன்றத்தின் மாண்பு மற்றும் அதன் சுதந்திரத்தோட பிரதிநிதியாக இருக்காரு யார் சபாநாயகர் ஓகேங்களா அதே மாதிரி சபாநாயகர் அப்படின்றவங்க இந்திய நாட்டின் சுதந்திரம் மற்றும் விடுதலையின் விடுதலையின் சின்னமாக இருக்காரு அப்படின்னு சொல்லி ஜவஹர்லால் நேரு சொல்கிறாங்க சரிங்களா ஓகே இதுவரையும் நம்ம பார்த்தது மக்களவை பற்றி பார்த்தோம் அடுத்தது சபாநாயகர் பற்றி பார்த்தோம் அடுத்தது மாநிலங்களவை பற்றி பார்க்க போகிறோம் மாநிலங்களவை அப்படிங்கிறத எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஏப்ரல் மூன்றாம் நாள் வந்து கொண்டு வந்தாங்க அதே மாதிரி மாநிலங்களவையில் மொத்த உறுப்பினர்களோட எண்ணிக்கை எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பதுக்கு மிகாமல் இருக்கணும் அதே மாதிரி மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் மொத்த உறுப்பினர்களோட எண்ணிக்கை எவ்வளோ பேர் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி எட்டு பேர் வந்து இருப்பாங்க மீதி பன்னெண்டு பேரை வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் நியமிப்பார் ஓகேங்களா ஸோ ஓவராலாக இரநூத்தி ஐம்பது பேர் வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களவையில் இருப்பாங்க அதே மாதிரி மாநிலங்களவையோட பதவி காலம் எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆறு ஆண்டுகள் ஸோ மாநிலங்களவையில் உறுப்பினராக வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வயது வரம்பு என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முப்பது வயது நிரம்பியவராக இருக்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய நாடாளுமன்றத்தோட இரண்டாவது ஆட்சி மன்றம் அப்படிங்கிறது எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாநிலங்களவை தான் ஸோ எந்த நாட்டோட ஆட்சி மன்ற குழுவை போல் மாநிலங்களின் உரிமைகள் மற்றும் நலன்களை பாதுகாப்பும் ஒரு அமைப்பு மாநிலங்களவை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அமெரிக்கா அதே மாதிரி மாநிலங்களவை உறுப்பினர்கள் இருக்காங்கள்ல ஒவ்வொரு இரண்டு வருடத்திற்கும் எத்தனை பங்கு உறுப்பினர்கள் அவங்களுடைய பதவி காலத்தை நிறைவு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் அவங்களுடைய காலத்தை நிறைவு செய்கிறாங்க ஓகேங்களா ஸோ இங்கே பார்த்தோம் பார்த்தீங்களா ஸோ மாநிலங்களவையோட பதவிக் காலம் வந்து ஆறு ஆண்டுகள் ஆனால் ஒவ்வொரு ரெண்டு வருஷத்துக்கும் மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பணியை நிறைவு செய்கிறாங்க சரிங்களா அதே மாதிரி மாநிலங்களவையின் அலுவல் வழி தலைவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குடியரசு தலைவர் அதே மாதிரி நம்ம நாட்டில் மாநில குழுவின் உறுப்பினர்களை வந்து பார்த்திங்கன்னா மாநில குழுவோட உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லி அழைப்போம் அதே மாதிரி அமெரிக்க நாட்டில் அமெரிக்க நாட்டில் மாநில குழுவின் உறுப்பினர்களை எப்படி சொல்லி அழைப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செனட்டர்கள் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க அதே மாதிரி நம்ம இந்திய மாநிலங்களவையோட பிரதிநிதிகளை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்கள்ல ஸோ அவங்களாம் சேர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களவை பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பாங்க அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பிரதிநிதிகள் வந்து பார்த்திங்கன்னா வேறுபடுவாங்க எப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இப்போ தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா பதினெட்டு பேர் வந்து மாநிலங்களவைக்கு போவாங்க ஓகேங்களா இப்போ உத்தரப்பிரதேசன்னு எடுத்துக்கிட்டோம்னா முப்பத்தோரு பேர் வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களவைக்கு போவாங்க ஸோ இது எப்படி கணக்கு பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களவைக்கு பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பாங்க புரியுதுங்களா ஸோ இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு பேர் வந்து மாநிலங்களவைக்கு போவாங்க உத்தரப்பிரதேசத்தில் முப்பத்தி ஒரு பேர் வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களவைக்கு போவாங்க ஏன்னு சொல்லி பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் மக்கள் தொகை வந்து கூட இருக்கலாம் ஓகேங்களா ஸோ உத்தரப்பிரதேசத்தை கம்பேர் பண்ணும்போது நம்ம தமிழ்நாட்டில் மக்கள் தொகை வந்து கம்மியாக இருக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்திய மாநிலங்களவையின் பிரதிநிதித்துவம் அந்தந்த மாநிலங்களோட மக்கள் தொகை அடிப்படையில் தான் தேர்ந்தெடுப்பாங்க சரிங்களா ஓகே அடுத்தது பாருங்கள் ஸோ இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஸோ மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று வந்து என்ன சொல்லுதுன்னா ஸோ மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட விரும்பும் ஒரு நபர் அந்த மாநிலத்தோட நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு வாக்காளராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று சொல்லுது ஆனால் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ரெண்டாயிரத்தி மூன்று வந்து என்ன சொல்லுதுன்னா மாநிலங்களவைக்கு போட்டியிடும் ஒருவர் எந்த மாநிலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகின்றாரோ அந்த மாநிலத்தில் வசிப்பவராக இருக்க வேண்டும் அப்படின்ற நிபந்தனையை மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ரெண்டாயிரத்தி மூன்று வந்து பார்த்திங்கன்னா விளக்கிட்டாங்க ஓகேங்களா ஸோ ரெண்டையும் பார்த்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாநிலங்களவை உறுப்பினர்கள் ஸோ மாநிலங்களவை உறுப்பினர்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களால் மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் எத்தனை மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்ற கணக்கெடுப்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலேருந்தும் மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படி பார்க்கும்போது அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் வந்து எதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசம்தான் ஸோ அதனால் அங்கே மாநிலங்களவைக்கு எத்தனை உறுப்பினர்கள் வந்து போவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒரு உறுப்பினர்கள் வந்து போவாங்க அதே மாதிரி மிக குறைவான மக்கள் தொகை கொண்ட மாநிலம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கிம் ஸோ அங்கேருந்து ஒரு உறுப்பினர் தான் வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களவைக்கு போவாங்க அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பதினெட்டு உறுப்பினர்கள் வந்து மாநிலங்களவைக்கு போவாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய உறுப்பினர்களின் எண்ணிக்கை அரசமைப்பின் எந்த பட்டியலில் இடம்பெறும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான்காவது பட்டியலில் இடம்பெறும் அதே மாதிரி நாடாளுமன்றத்தோட நிரந்தர அவை அப்படின்னு எதை சொல்லுவாங்கன்னா மாநிலங்களவை தான் சொல்லுவாங்க அதே மாதிரி பணம் சார்ந்த முன்வரைவுகள் மீது எந்த அவைக்கு மட்டுமே முழுமையான அதிகாரம் வந்து இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மக்களவைக்கு மட்டும்தான் இருக்குது அதே மாதிரி ஒன்றியப்பட்டியல் பொதுப்பட்டியலில் உள்ள விஷயங்கள் குறித்து சட்டங்கள் வந்து எதுவும் கொண்டு வராங்க அப்படின்னா ஸோ அதை யார் நிறைவேற்றுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மக்களவை மட்டும்தான் நிறைவேற்றுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிதிநிலை அறிக்கை அல்லது பணம் சம்பந்தப்பட்ட சட்டத்தை மக்களவையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைவேற்றிட்டாங்க ஒரு மசோதா வந்து கொண்டு வராங்க அது மக்களவையில் நிறைவேற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதுக்கப்புறம் மாநிலங்களவைக்கு அனுப்பி வைக்கிறாங்க ஸோ மாநிலங்களவை அந்த மசோதாவை எத்தனை நாள் வரையும் காலதாமதப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பதினான்கு நாட்கள் வரையும் காலதாமதப்படுத்தலாம் ஓகேங்களா அதே மாதிரி நிதி முன்வரைவு அப்படின்றத எந்த அவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மக்களவையில் மட்டும்தான் நிதி முன்வரைவை அறிமுகப்படுத்த முடியும் சரிங்களா அதுக்கப்புறம் பாருங்க மாநிலங்களவையும் மக்களவையும் சமநிலையில் உள்ள இடங்கள் வந்து பார்க்க போகிறோம் அதே மாதிரி மாநிலங்களவையும் மக்களவையும் சமமற்ற நிலை அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் மாநிலங்களவையும் மக்களவையும் எந்த சூழலில் சமமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ முன்வரைவுகள் மற்றும் திருத்த சட்டங்களை நிறைவேற்றுதல் ஒரு சட்டம் வந்து கொண்டு வராங்க அப்படின்னா ஸோ மக்களவையும் சரி மாநிலங்களவையும் சரி ஸோ ரெண்டு சைடும் வந்து பார்த்திங்கன்னா அனுமதி பெறுவாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்திய அரசோட தொகுப்பு நிதியிலிருந்து செய்யப்படும் செலவினங்கள் தொடர்பான முன் வரைவுகளை அறிமுகப்படுத்துது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மக்களவையும் சரி மாநிலங்களவையும் சரி ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா நிறைவேற்றுவாங்க அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவரை மற்றும் துணை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறது இல்லை பதவி நீக்கம் செய்கிறது ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா மக்களவையும் சரி மாநிலங்களவையும் சரி ஸோ ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா பங்கேற்பாங்க அதே மாதிரி துணை குடியரசுத் தலைவரோட பதவி நீக்கம் அதற்கு உண்டான தீர்மானம் வந்து பார்த்தீங்கன்னா மாநிலங்களவையில் தான் துவங்கி வைக்கிறாங்க ஓகேங்களா ஒரு சிறப்பு பெரும்பான்மை மூலம் துணை குடியரசுத் தலைவரை மாநிலங்களவையில் பதவி நீக்கம் செய்கிறாங்க அதே மாதிரி மக்களவையை பொறுத்தவரையும் ஒரு சாதாரண பெரும்பான்மை வந்து இருந்தால் போதும் ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா மக்களவையும் மாநிலங்களவையும் பங்கேற்கிறாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி உச்சநீதிமன்ற மற்றும் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் தலைமை தேர்தல் ஆணையர் அதுக்கப்புறம் இந்தியாவின் தலைமை தணிக்கை கணக்காளர் இவங்களெல்லாம் பதவி நீக்கம் செய்கிறதுக்கு அதிகாரம் வந்து பார்த்திங்கன்னா மக்களவையும் சரி மாநிலங்களவையும் சரி ஸோ ரெண்டு பேருமே பங்கேற்பாங்க ஸோ அவங்களுடைய அனுமதி பெற்ற பிறகுதான் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைப்பாங்க ஓகேங்களா அதே மாதிரி குடியரசுத் தலைவரோட அவசர சட்டங்களுக்கு இரண்டு அவைகளுமே வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் வழங்குவாங்க அதே மாதிரி குடியரசுத் தலைவரோட மூன்று விதமான அவசர நிலை பிரகடனம் செய்யும் போது இரண்டு அவைகளுமே வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் வழங்குவாங்க அதுக்கப்புறம் பிரதமர் உட்பட அமைச்சர்களை தேர்வு செய்தல் இந்திய அரசியல் அமைப்பின்படி பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் இரண்டு அவைகளிலும் ஏதேனும் ஒன்றில் உறுப்பினராக இருத்தல் வேண்டும் அவர்கள் எந்த அவையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் மக்களவைக்கு மட்டுமே பொறுப்பானவர்கள் ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே பங்கிருப்பாங்க அதே மாதிரி நிதிக்குழு ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் மற்றும் மத்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் போன்ற அமைப்புகள் அளிக்கும் அறிக்கையை வந்து பார்த்திங்கன்னா இரண்டு அவைகளுமே பரிசீலிப்பாங்க அதே மாதிரி உச்சநீதிமன்றம் அதே மாதிரி ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் அதிகார வரம்பை அதிகப்படுத்தணும் அப்படின்னா இரண்டு அவைகளுமே அதில் பங்கேற்பாங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களவையும் மக்களவையும் சமநிலையில் உள்ள இடங்கள் சரிங்களா அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மாநிலங்களவையும் மக்களவையும் சமமற்ற நிலை அதுதான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிதி முன்வரைவு அப்படிங்கிறது மக்களவையில் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும் மாநிலங்களவையில் அறிமுகப்படுத்த முடியாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ மாநிலங்களவையில் நிதி முன்வரைவை திருத்தம் செய்யவோ இல்லை நிராகரிக்கவோ அவங்களுக்கு அனுமதி கிடையாது ஓகேங்களா இப்போ உதாரணத்துக்கு இப்போ நிதி முன்வரைவில் எதுவும் திருத்தம் கொண்டு வராங்க அப்படின்னா மக்களவையிலையும் சரி மாநிலங்களவையும் சரி ஒப்புதல் வழங்குவாங்க மக்களவை ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் வழங்கிடுவாங்க அதுக்கப்புறம் மாநிலங்களவைக்கு அனுப்பி வைப்பாங்க ஸோ மாநிலங்களவை வந்து பார்த்திங்கன்னா பதினான்கு நாட்களுக்குள்ளே ஸோ அந்த மசோதாவுக்கு ரிப்ளை பண்ணணும் சப்போஸ் அவங்க ரிப்ளை பண்ணலை அப்படின்னா அந்த மசோதாவை மாநிலங்களவை வந்து ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் மக்களவை எடுத்துப்பாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவருக்கு வந்து அனுப்புவாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து அது சட்டமாக கொண்டு வருவாங்க ஓகேங்களா இதுதான் மூணாவது பாயிண்ட்லேயும் சொல்கிறாங்க அதாவது மாநிலங்களவையோட பரிந்துரை இல்லாமலே மக்களவை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மசோதாவை ஏற்றுக்க முடியும் ஓகேங்களா ஸோ அதை எப்படி எடுத்துப்பாங்கன்னா ஈரவையிலுமே அதை தான் வந்து பார்த்திங்கன்னா அதை எடுத்துப்பாங்க அதுக்கப்புறம் தான் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவாங்க குடியரசுத் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மசோதாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் வழங்கிட்டாரு அப்படின்னா அதை சட்டமாக கொண்டாந்துருவாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு நிதி முன்வரைவு சட்ட உறுப்பு நூற்றி பத்தில் கூறப்பட்டுள்ள விவரங்கள் தொடர்பாக இல்லாதிருப்பினும் அது மக்களவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும் ஆனால் அதை நிறைவேற்றுதல் இரு அவைக்குமே சமமான அதிகாரம் உள்ளது இப்போ உதாரணத்துக்கு ஒரு சட்டத்திட்டம் வந்து கொண்டு வராங்க அதாவது நிதி முன்வரைவு சட்டம் இல்லாமல் வேறு சட்டம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வராங்கன்னா ஸோ அந்த அந்த சட்டமும் வந்து பார்த்திங்கன்னா மக்களவையில் தான் அறிமுகப்படுத்துவாங்க ஆனால் அந்த சட்டத்தை நிறைவேற்றும் அதிகாரம் வந்து பார்த்திங்கன்னா இரு அவைகளுக்குமே சமமான அதிகாரம் வந்து வழங்கியிருக்காங்க புரியுதுங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முன்வரைவை பண முன்வரைவு என்று தீர்மானிக்கும் அதிகாரம் வந்து பார்த்திங்கன்னா மக்களவை சபாநாயகருக்கு தான் இருக்குது அந்த அதிகாரம் சரிங்களா அதுக்கப்புறம் ஈரவையோட கூட்டத்திற்கு மக்களவை சபாநாயகர் தான் தலைமை தாங்குவார் அதே மாதிரி பொதுவாக ஒரு கூட்டு கூட்டங்களில் வாக்கெடுப்பு வந்து நடத்துகிறாங்க அப்படின்னா மக்களவை தான் வந்து பார்த்திங்கன்னா அதில் வெற்றி பெறும் ஏன்னா மாநிலங்களவையை விட உறுப்பினர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக மக்களவையில் தான் இருப்பாங்க அதனால் மக்களவை தான் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெறும் சரிங்களா அதே மாதிரி மாநிலங்களவை நிதிநிலை அறிக்கை திட்டத்தின் மீது விவாதம் நடத்தலாம் ஆனால் அதற்கு வாக்கெடுப்பில் பங்கெடுக்க முடியாது ஓகேங்களா ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மக்களவை மட்டும்தான் அதில் பங்கு பெறுவாங்க சரிங்களா அதே மாதிரி தேசிய அவசரநிலை நீக்கும் தீர்மானம் மக்களவையில் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும் அதே மாதிரி ஒரு அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கை நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து கொண்டு வராங்கன்னா அது மாநிலங்களவை வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொள்ள முடியாது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மக்களவை மட்டும்தான் அதற்கு பொறுப்பு ஓகேங்களா மாநிலங்களவை வந்து பார்த்திங்கன்னா அதற்கு விமர்சனம் என்ன பண்ணலாம் விமர்சிக்க மட்டும்தான் முடியும் புரியுதுங்களா அடுத்தது பாருங்க மாநிலங்களவை சிறப்பு அதிகாரங்கள் சட்டப்பிரிவு இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது வந்து என்ன சொல்லுதுன்னா மாநிலங்களவை மாநிலப்பட்டியலில் குறிப்பிடப்பட்டிருக்கும் அதிகாரங்களில் நாடாளுமன்றம் சட்டம் இயற்ற அதிகாரம் அளிக்க முடியும் சரிங்களா அதே மாதிரி சட்டப்பிரிவு முந்நூற்றி பன்னிரெண்டு வந்து என்ன சொல்லுதுன்னா மாநில மற்றும் மத்திய அரசுக்கு பொதுவான அனைத்து இந்திய தேர்வாணையத்தை உருவாக்க நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் அளிக்க முடியும் அப்படிங்கிறது சட்டப்பிரிவு முந்நூற்றி பன்னிரெண்டு சொல்லுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தனிநபர் முன்வரைவை அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு நினச்சாருன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே சபாநாயகர்கிட்டையோ அப்படி இல்லைன்னா மாநிலங்களவை தலைவர்கிட்டையோ வந்து பார்த்திங்கன்னா அதை தெரிவிக்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றம் இரு வகையான முன்வரைவுகளை நிறைவேற்றுது என்னென்ன முன்வரைவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிதி முன்வரைவு நிதிசாரா முன்வரைவு அல்லது சாதாரண அல்லது புது முன்வரைவு அப்படின்னு சொல்லி ரெண்டு வகையான முன்வரைவுகளை நிறைவேற்றுது நாடாளுமன்றம் சரிங்களா அதே மாதிரி ஒரு முன்வரைவை கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே மக்களவை சபாநாயகர்கிட்டயோ அப்படி இல்லைன்னா மாநிலங்களவை தலைவர்கிட்டையோ வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்கணும் எத்தனை மாதத்துக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்கணும் அதே மாதிரி அந்த சட்ட முன்வரைவை எப்படி சட்டமாக கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த ஐந்து நிலைகளை தாண்டினா தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சட்ட முன்வரைவு வந்து பார்த்திங்கன்னா சட்டமாக கொண்டு வருவாங்க ஓகேங்களா ஸோ முதல் வாசிப்பு இரண்டாம் வாசிப்பு குழு நிலை அறிக்கை நிலை மூன்றாவது வாசிப்பு ஸோ தான் வந்து பார்த்திங்கன்னா அதை சட்டமாக கொண்டு வருவாங்க அதே மாதிரி சபாநாயகர் இல்லாத காலங்களில் ஈரவைகளின் கூட்டு கூட்டங்களுக்கு தலைமையேற்று நடத்துபவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா துணை சபாநாயகர் சரிங்களா அதே மாதிரி தனிநபர் முன்வரைவு அப்படின்னா அமைச்சர் அல்லாத உறுப்பினர்கள் தாக்கல் செய்யும் சட்ட முன்வரைவு தான் வந்து பார்த்திங்கன்னா தனிநபர் முன்வரைவு அப்படின்னு சொல்லுவாங்க இதுவரையும் நாடாளுமன்றத்தில் எத்தனை தனிநபர் சட்ட முன்வரைவு நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பதினான்கு ஓகேங்களா அதே மாதிரி எந்த முன்வரைவுகளை தனிநபர் சட்ட முன்வரைவாக கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிதி முன்வரைவு ஓகேங்களா அதே மாதிரி தனிநபர் முன்வரைவு இதுவரையும் பதினான்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா நம்ம பார்த்துருக்கோம் அந்த பதினான்கு வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஸோ இது தான் ஸோ இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த பாக்ஸில் உள்ள பதினான்கும் வந்து பார்த்தீங்கன்னா தனிநபர் முன்வரைவு மூலயமா சட்டமாக கொண்டு வந்தாங்க ஓகேங்களா இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்திய பதிவு சட்ட முன்வரைவு அப்படிங்கிறது எப்போ அறிமுகப்படுத்தினாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் ஓகேங்களா ஸோ கொண்டு வந்தவங்க எஸ்சி சமந்தா அப்படின்றவங்க ஸோ எப்போ நிறைவேற்றப்பட்டுச்சு மக்களவையில் எப்போ நிறைவேற்றப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் இது மாதிரி பதினான்கு தனிநபர் சட்ட முன்வரைவு இங்கே கொடுத்துருக்காங்க இந்த பதினான்கும் பார்த்து வச்சுக்கோங்க அதே மாதிரி யார் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதையும் பார்த்து வச்சுக்கோங்க அதே மாதிரி எப்போ கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும் ஓகேங்களா இந்த சட்ட முன்வரைவு எப்போ அமல்படுத்தினாங்க அதே மாதிரி யார் கொண்டு வந்தாங்க எப்போ கொண்டு வந்தாங்க இந்த பதினான்குக்கும் பார்த்து வச்சுக்கணும் ஓகேங்களா ஓகே அடுத்து பாருங்கள் சட்டமியற்றும் நடைமுறைகள் அதே மாதிரி சட்டமன்றத்தின் அமைப்பு அதிகாரம் மற்றும் செயல்பாடுகள் ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் சட்டமியற்றும் நடைமுறைகளில் வந்து பார்த்திங்கன்னா மூன்று பட்டியலாக பிரிச்சுருப்பாங்க மத்திய பட்டியல் பொதுப்பட்டியல் பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாக பிரிச்சுருப்பாங்க இப்போ பட்டியலில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு அதுக்கப்புறம் வங்கி சேவை ரயில்வே அஞ்சல் தந்தி அதுக்கப்புறம் நாணயம் வெளிநாட்டு விவகாரங்கள் வான்வழிகள் தகவல் தொடர்பு துறைமுகங்கள் வெளிநாட்டு வர்த்தகம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பட்டியலில் இருக்கும் ஏதாவது சட்டம் இயற்றணும் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு ரயில்வே சம்மந்தமாக சட்டம் இயற்றினா அதற்கு மத்திய அரசு அனுமதி இருந்தாலே போதும் ரயில்வே சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க சட்டம் இயற்ற முடியும் ஓகேங்களா அதே மாதிரி பொதுப்பட்டியலில் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி வனம் தொழிற்சங்கம் திருமணம் தத்தெடுத்தல் வாரிசுரிமை கலப்படம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொதுப்பட்டியலில் இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு மாநில அரசு இருவருமே சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இதற்கு உண்டான முடிவுகளை வந்து எடுப்பாங்க ஆனால் அதிக பவர் வந்து யார்கிட்ட இருக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா மத்திய அரச்கிட்ட தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் மாநிலப்பட்டியல் மாநிலப்பட்டியல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது காவல்துறை சிறைச்சாலை மது நிலம் விவசாயம் உள்ளாட்சி அரசாங்கம் மாநில பொது பணிகள் நீர்ப்பாசனம் பொது சுகாதாரம் கால்நடை வளர்ப்பு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாநில பட்டியலில் இருக்குது ஸோ உண்டான நலத்திட்டங்களை வந்து பார்த்திங்கன்னா மாநில அரசே கொண்டு வரலாம் ஓகேங்களா ஸோ இது மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா சட்டம் இயற்றும் நடைமுறைகளை வந்து மூன்று பட்டியலாக பிரிச்சுருக்காங்க ஓகேங்களா அதே மாதிரி இந்த பட்டியலில் குறிப்பிடப்படாத எஞ்சிய துறைகள் வந்து இருந்தது அப்படின்னா ஸோ அதற்குண்டான அதிகாரம் யார் எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மத்திய அரசு தான் எடுத்துப்பாங்க ஓகேங்களா அதே மாதிரி நம்ம ஸ்டார்டிங் பார்த்தோம்ல சாதாரண சட்ட முன்வரைவு நிதி முன்வரைவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதாவது சட்டம் இயற்றுவதற்கு சாதாரண சட்ட முன்வரைவு நிதி முன்வரைவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இப்போ உதாரணத்துக்கு சாதாரண சட்ட முன்வரைவு அப்படிங்கிறத கொண்டு வராங்க அதற்கு வந்து மக்களவையில் அனுமதி வழங்கிட்டாங்க இப்போ மாநிலங்களவைக்கிட்ட ஒப்புதலுக்காக அனுப்புகிறாங்க ஸோ அந்த மாநிலங்களவை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஒப்புதலை வந்து பார்த்திங்கன்னா திரும்ப கொடுக்கணும் ஓகேங்களா ஸோ அதற்கு அவங்க எவ்வளோ காலம் வந்து டைம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆறு மாதம் வரையும் டைம் எடுத்துக்கலாம் எதற்கு சாதாரண சட்ட முன்வரைவுக்கு ஆனால் நிதி முன்வரைவுக்கு மாநிலங்களவை வெறும் பதினான்கு நாட்கள் மட்டும்தான் அந்த மசோதாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க தாமதப்படுத்த முடியும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண சட்ட முன்வரைவுக்கும் நிதி முன்வரைவுக்கும் உண்டான வித்தியாசம் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு திருத்த சட்டங்களை மூன்று வரிகளில் மேற்கொள்கிறாங்க ஸோ நாடாளுமன்றத்தில் தனிப்பெரும்பான்மை நாடாளுமன்றத்தில் சிறப்பு பெரும்பான்மை நாடாளுமன்றத்தில் சிறப்பு பெரும்பான்மை மற்றும் ஐம்பது சதவீதத்திற்கு மேல் மாநில சட்டமன்றங்களின் ஆதரவு ஓகேங்களா இப்போ உதாரணத்துக்கு ஒரு புதிய மாநிலங்களை உருவாக்கணும் இல்லை அதனுடைய எல்லை பகுதியை வந்து மாற்றி அமைக்கணும் அப்படின்னா நாடாளுமன்றத்தில் தனிப்பெரும்பான்மை இருந்தாலே புதிய மாநிலங்களை உருவாக்கலாம் எல்லையை வந்து மாற்றி அமைக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி ஒரு மாநிலத்தில் மேலவையை வந்து கொண்டு வரணும் இல்லை நீக்கணும் அப்படின்னா நாடாளுமன்றத்தில் தனி பெரும்பான்மை இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாநிலத்தில் மேலவையை வந்து உருவாக்கலாம் இல்லை நீக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி அடிப்படை உரிமைகள் அரசு நெறிமுறை கொள்கைகள் இதில் வந்து திருத்தம் வந்து கொண்டு வரணும் அப்படின்னா நாடாளுமன்றத்தில் சிறப்பு பெரும்பான்மை வந்து இருக்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் நாடாளுமன்றத்தில் சிறப்பு பெரும்பான்மை மற்றும் மாநில சட்டமன்றங்களின் ஆதரவுடன் கீழ்கண்ட எதை வந்து திருத்தம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுத்தல் மற்றும் அதன் முறைகள் இதை வந்து திருத்தம் செய்யலாம் அதே மாதிரி மத்திய மற்றும் மாநிலங்களின் நிர்வாக அதிகாரங்களை திருத்தம் செய்யலாம் உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்கள் சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா திருத்தம் செய்யலாம் அதே மாதிரி ஏழாவது அட்டவணையில் அடங்கியுள்ள பட்டியல்களை வந்து பார்த்திங்கன்னா திருத்தம் செய்யலாம் சரிங்களா ஓகே இதுவரையும் வந்து பார்த்தீங்கன்னா அரசில் இருக்கக்கூடிய சட்டமன்றத்தை பற்றி பார்த்தோம் ஓகேங்களா ஸோ அரசில் இருக்கக்கூடிய சட்டமன்றம் அப்படிங்கிறது நாடாளுமன்றம் தான் ஸோ இது சம்மந்தமாக டீட்டெயிலாக நம்ம பார்த்தாச்சு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா மாநில அரசில் இருக்கக்கூடிய சட்டமன்றத்தை பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா மாநில அரசு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா மாநில அரசில் சட்டமன்றம் தான் அதே மாதிரி சட்டமன்றத்தை பொறுத்தவரையும் சட்ட மேலவை சட்டமன்ற பேரவை வந்து இருக்கும் ஓகேங்களா எல்லா மாநிலங்கள்லேயுமே இந்த ரெண்டு அவையும் இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சில மாநிலங்களில் மட்டும்தான் இந்த ரெண்டு அவையும் இருக்குது எந்தெந்த மாநிலங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பீகார் கர்நாடகா மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸோ இந்த மாநிலங்களில் மட்டும்தான் இந்த ரெண்டு அவையும் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கா சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுக்கு முன்னாடி ரெண்டு அவைகளும் இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் சட்ட மேலவையை நீக்கிட்டாங்க எப்போ நீக்கினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் சட்ட மேலவையை நீக்கிட்டாங்க ஓகேங்களா ஸோ இது வந்து எப்போ அமல்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நவம்பர் ஒன்று முதல் அமல்படுத்தியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாம் கூட கேள்வியாக கேட்கலாம் நோட் பண்ணிங்க ஸோ நம்ம தமிழ்நாட்டை வரையும் சட்டமன்ற பேரவை மட்டும்தான் இருக்குது சட்ட மேலவை கிடையாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் சட்டமன்ற பேரவை இருக்குல்ல ஸோ இதில் எவ்வளோ உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் சட்டமன்ற பேரவையோட உறுப்பினர்களோட எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா வேறுபடும் ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள தொகுதிகளும் வந்து பார்த்திங்கன்னா வேறுபட்டுருக்கும் ஏன்னால் ஒவ்வொரு மாநிலத்தோட மக்கள் தொகை அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தொகுதிகளை வந்து பிரிச்சுருப்பாங்க ஸோ அந்த வகையில் நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதி இருக்குது ஓகேங்களா ப்ளஸ் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலோ இந்தியன் ஸோ இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநர் வந்து நியமனம் செய்வாங்க ஓகேங்களா ஸோ இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் வந்து இருப்பாங்க புரியுதுங்களா ஸோ ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்ற தேர்தல் வந்து நடக்கும் அதில் பெரும்பான்மை பெறக்கூடிய கட்சி இப்போ இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் போட்டியிடுறாங்க சட்டமன்ற தேர்தலில் போட்டிடுறாங்க இருவேறு கட்சிகள் வந்து போட்டிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதில் பெரும்பான்மை பெறக்கூடிய கட்சி தான் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி அமைப்பாங்க ஓகேங்களா அந்த பெரும்பான்மை பெறக்கூடிய கட்சி உறுப்பினர்கள் இருக்காங்கள்ல ஸோ அவங்களுக்குள்ள ஒரு நபரை வந்து தேர்ந்தெடுப்பாங்க அவங்க தான் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் சரிங்களா ஸோ தான் கான்செப்ட் ஓகேங்களா ஸோ இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வரதெல்லாம் ஈஸி தான் மாநில அரசை பொறுத்தவரை என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாநில சட்டமன்றம் அதனுடைய கட்டமைப்பு அதிகாரம் மற்றும் செயல்பாடுகள் அதே மாதிரி முதலமைச்சர் தலைமையில் அமைந்த அமைச்சரவை குழு முதலமைச்சரின் நிலை முதலமைச்சரின் அதிகாரங்கள் மற்றும் பணிகள் மாநில அமைச்சர்கள் குழு மாநில அமைச்சரவையின் பதவிகாலம் மாநில சட்டமன்றத்தின் குழுக்கள் மற்றும் அதிகாரங்கள் ஸோ இது சம்மந்தமாக தான் வந்து பார்த்திங்கன்னா மாநில அரசு சம்மந்தமாக பார்க்க போகிறோம் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாநில சட்டமன்றம் அதனுடைய கட்டமைப்பு அதிகாரம் மற்றும் செயல்பாடுகள் வந்து பார்க்க போகிறோம் மாநில நிர்வாகத்தோட அரசியலமைப்பு தலைவர் வந்து யார் சொல்லி பார்த்திங்கன்னா ஆளுநர் தான் அதே மாதிரி ஆளுநர் யாரெல்லாம் நியமனம் செய்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அமைச்சரவையை நியமனம் செய்கிறாங்க அதே மாதிரி மாநில அரசு தலைமை வழக்கறிஞரை நியமனம் செய்கிறாரு மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய உறுப்பினர்களை நியமனம் செய்கிறாரு மாநிலத்தின் சட்டமன்றத்திற்கு ஒரு ஆங்ளோ இந்தியனை நியமனம் செய்கிறாரு சரிங்களா அதே மாதிரி இந்த இடத்துல நிறையா பேருக்கு வந்து சந்தேகங்கள் வரும் ஓகேங்களா ஸோ இதுலேருந்து கேள்விகள் கூட வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க மத்திய அரசாங்க தலைவர் யாரும் சொல்லி பார்த்தீங்கன்னா பிரதமர் அதே மாதிரி மத்திய அரசின் தலைவர் யாரும் சொல்லி பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் மாநில அரசாங்க தலைவர் வந்து முதலமைச்சர் மாநில அரசின் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் மாநிலங்களவையின் தலைவர் வந்து யாரும் சொல்லி பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் தேசிய சட்டமன்றம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா நாடாளுமன்றம் ஓகேங்களா அது பார்த்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த சட்டப்பிரிவுகள் மாநில சட்டமன்றங்களை குறித்து முழுமையாக விளக்குகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு நூற்றி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து இரநூத்தி முப்பத்தி ஏழு வரையும் ஓகேங்களா மாநில சட்டமன்றத்தை பற்றி எந்த சட்டப்பிரிவுகள் வந்து நமக்கு சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவுகள் நூற்றி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து இரநூத்தி முப்பத்தி ஏழு வரையும் ஓகேங்களா ஸோ இதுவே போதுமானது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் பற்றி பார்க்க போகிறோம் மாநில நிர்வாகத்தின் அரசமைப்பு தலைவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆளுநர் தான் அதே மாதிரி மாநிலத்தில் அனைத்து செயல்திட்ட நடவடிக்கைகளும் யாருடைய பெயரிலேயே நடைபெறும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆளுநரோட பெயரில் தான் நடக்கும் அதே மாதிரி மாநிலத்தின் ஆளுநர் யாரால் நியமிக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுறார் அதே மாதிரி ஒரு ஆளுநராக நியமிக்கப்படக்கூடிய நபர் எத்தனை வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து வயது நிரம்பியவராக இருக்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரசியல் சாசன சீர்குலைவு அல்லது மாநிலத்தில் ஏதாவது நெருக்கடி ஏற்படும் பொழுது குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்த ஆலோசனை வழங்க ஆளுநர் யாருக்கு அறிக்கை அனுப்புவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவார் அதாவது நம்ம மாநிலத்தில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னா நெருக்கடி நிலை வந்து ஏற்படும் பொழுது ஸோ குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்த சொல்லி ஆளுநர் வந்து என்ன பண்ணுவார் குடியரசுத் தலைவர்கிட்ட ஒரு அறிக்கை வந்து சமர்ப்பிப்பார் ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து அமல்படுத்துவார் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் முதலமைச்சர் அப்படின்றவர் ஒரு மாநிலத்தோட அமைச்சர்கள் குழு மற்றும் அமைச்சரவையின் தலைவராக இருப்பவர் வந்து யாரும் சொல்லி பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அதே மாதிரி ஒரு மாநிலத்தோட உண்மையான நிர்வாக தலைவர் வந்து யாரும் சொல்லி பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அதே மாதிரி இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்த சட்ட பிரிவின்படி மாநிலத்தின் முதலமைச்சர் வந்து நியமிக்கப்படுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தி நான்கு ஒன்று சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாநில அமைச்சர்கள் குழு ஆளுநருக்கு உதவியாக ஆலோசனை வழங்க முதலமைச்சர் தலைமையில் அமைச்சர்கள் குழு நியமிக்கப்படுவதை எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு வந்து சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தி மூன்று ஒன்று ஓகேங்களா ஸோ ஆளுநருக்கு உதவியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு ஆலோசனை வழங்க முதலமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய தலைமையில் அமைச்சர்கள் குழு அப்படிங்கிறத நியமிக்கிறாரு ஸோ இது வந்து எந்த சட்டப்பிரிவு நமக்கு வந்து சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தி மூன்று ஒன்று சரிங்களா அடுத்தது பாருங்கள் மாநில சட்டமன்றத்தின் குழுக்கள் மற்றும் அதிகாரங்கள் பற்றி பார்க்க போகிறோம் மாநில சட்டமன்றத்தை தலைமை தாங்கி நடத்துபவர் வந்து யார் சொல்லி பார்த்தீங்கன்னா சபாநாயகர் அதே மாதிரி சபாநாயகர் இல்லாத போது அவருடைய கடமைகளை செய்து முடிப்பவர் வந்து யார் சொல்லி பார்த்தீங்கன்னா துணை சபாநாயகர் குழுக்கள் அவற்றின் தன்மைக்கேற்ப எத்தனை வகையாக பிரிச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆறு வகையாக பிரிச்சுருக்காங்க அதே மாதிரி தற்காலிக குழுக்கள் அதை எத்தனை வகையாக பிரிச்சுருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையாக பிரிச்சுருக்காங்க அதே மாதிரி மாநிலத்தின் ஒதுக்கீடு கணக்குகளையும் இந்திய அரசு கணக்கு தணிக்கை தலைவரின் அறிக்கையையும் ஆய்வு செய்வது எந்த குழுவோட முக்கிய பணி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொது கணக்கு குழுவோட பணி ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ பதிவு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகுது நம்ம இன்றைக்கி பார்த்தது டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பாலிட்டியில் சட்டமன்றம் அப்படின்ற லெசன் தான் பார்த்தோம் அதே மாதிரி இந்த லெசனை பொறுத்தவரையும் உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா நடுவண் அரசில் சட்டமன்றம்னா என்னென்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி மாநில அரசில் சட்டமன்றம்னா என்னென்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அதாவது நடுவண் அரசுனால் ஃபுல்லாக டீட்டெயிலாக நிர்வாகம்னா என்ன நிதித்துறைனா என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டென்த்து ஸ்டாண்டர்டில் உள்ள மத்திய அரசை வந்து ஃபுல்லாக பாருங்கள் மாதிரி மாநில அரசை பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து நிர்வாகம்னா என்ன நீதித்துறைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மாநில அரசை பொறுத்தவரையும் தெரிஞ்சுக்கணும்னா டென்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய மாநில அரசை வந்து பாருங்கள் ஓகேங்களா ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்லேருந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த சட்டமன்றத்தை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெல்லு தெளிவாக புரிஞ்சிடும் ஓகேங்களா ஸோ அந்த ரெண்டு லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பற்றி கீழே நான் லிங்காக கொடுக்குறேன் ஸோ அந்த வீடியோவை பாருங்கள் அதை பார்த்துட்டிங்க அப்படின்னா ஓவராலாக நீங்கள் நடுவன் அரசையும் சரி மாநில அரசையும் சரி ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ பதிவு வந்து கம்ப்ளீட் ஆகுது ஸோ வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க்யூ துருவம் அகாடமிலிருந்து கார்த்திக்